பார்த்து கொண்டிருக்காம கெதியா வா என்று சொல்வார்கள். ஐயினே ஈனே ஐயினே ஈனே ஐயினே ஈனே என்றால் அங்கே இங்கே என்ற பொருள் தருகிறது. எம்பட்டு ஜாமம் வாங்கினாலும் அம்பட்டு முரணாளில் ஒளிஞ்சு போகும் என்று சொல்வார்கள். இந்த எம்பட்டு என்ற சொல்லை எம்மட்டு என்று சொல்லலாம், அம்மட்டு என்ற சொல்லை அம்மட்டு என்றே சொல்லலாம். அவ்வளவு இவ்வளவு என்ற பொருளை தந்து நிற்கும் சொற்கள் இவை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சோட்டதான், எல்லாத்துக்கும் சோட்டதான். இந்த சோட்டை என்ன என்று பார்த்தால் ஆசை, ஆசை அந்த கருத்தை தருகிறது. மேலும் வேலைக்கு போக வேணும் வெள்ளனை வாங்கோ, இந்த வெள்ளனை என்பதற்கு விடியற்காலை பொழுதை குறித்து நிற்கிறது எங்கள் தாய்மொழி தமிழ். என்னத்தையும் காலத்தால எரணம் தின்னாம் எரிக்கப்பட வகுத்த காய போட போட என்று சொல்வார்கள். இந்த எரணம் என்பதை திருத்தமாக சொன்னால் இரணம், இரணம் என்பதற்கு மற்றொரு பொருள் சொன்னால் உணவு. இப்படி வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் மாச்சல் காட்டக்கூடாது, மாச்சல் மாச்சல் என்று பேச்சிலே பேசுவார்கள். மாச்சல் என்பது சோம்பல் என்ற பொருளை தந்து நிற்கிறது. மேலும் சாமானை வாங்கினா மிச்ச காசை வாங்கி கொண்டு வாடா, சொச்சத்தை வாங்கி கொண்டு வாடா என்று சொச்சம் சொச்சம் என்று சொல்வார்கள். அந்த சொச்சம் என்பது மிச்சம் என்பதுதான் பொருள், அதாவது மீதி என்பதுதான் பொருள். இவ்வாறு எங்கள் ஊர் தமிழ் மொழி பண்டைய தமிழ் மொழியிலிருந்து பெற்ற தமிழ் சொற்களை கொச்சைப்படுத்து கூறினாலும் அங்கே ஒரு சுவை இருக்கிறது, பொருள் இருக்கிறது. ஒத்துவில் கலை இலக்கிய பாரம்பரியம் நிறைந்த ஒரு மண். இந்த ஊரிலிருந்துதான் மிக பெரும் புகழ்பெற்ற கவிஞர்களும் புலவர்களும் கலைஞர்களும் உருவாகியிருக்கிறார்கள். ஆனால் சந்தர்ப்பவசமாக அவர்கள் சரியான முறையிலே வெளிப்படுத்தப்படவில்லை. உதாரணமாக இந்த ஊரிலே புலவர்கள் என்ற வரிசையிலே மீராலவ்வை வாத்தியார் அவர்களை குறிப்பிடலாம். மலைக்காவியம் மற்றும் செய்யுள்கள் பதங்கள் என்று சொல்லி 1950களிலே அவருடைய அந்த புலமை இந்த மண்ணை நிறைத்திருந்தது. மீராலவை வாத்தியார் அவர்கள் 1969 இயற்றிய மலைக்காவியம் இலங்கை வானொலியிலே ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த புலமைத்துவம், அவருடைய அந்த புலமைத்துவத்தை இந்த மலைக்காவியம் இன்றும் பறைசாட்டி கொண்டிருக்கிறது. உண்மையாக மீராலவை வாத்தியார் போன்று பசிந்து என்று சொல்லக்கூடிய சேகுதாவது, அதேபோல அகமது லப்பை சுலைமா லப்பை என்று சொல்லக்கூடிய இயற்கவிஞர்கள் நிறைந்த இந்த மண்ணிலே 1950 பின்னர் மிக பெரும் கவிஞர்கள் தோன்றினார்கள். குறிப்பாக வாத்தியாருடைய புதல்வர் யுவன் அவர்கள், அதேபோன்று கலையன்பன் அப்துல் அசீஸ் அவர்கள், அதேபோன்று முதல்வனார் ஆதல் லப்பை அவர்கள், கவிவாணன் அப்துல் அசீஸ் அவர்கள், ஜௌஃபர் மௌலானா, இந்த மாதிரியான கவிஞர்கள் தோற்றம் பெற்றார்கள். மாதமே அது கடித்த நல் மாதமே என்ற பூவில் மாணாமே நலம் கொள உண்ணாமேல நன் பெறுகிறேன்.
மதுக்கலஞ்சோலையில மறுக்கி விட மாங்கலுதம் பொன்னால் உண்ட நினவு வந்த நேரம் ஓடனல்ல ஓட ஒழிக்க நல்ல பூபரஜப்பாய நல்ல பால் பலமோ யாது மூரே நிகழ்ச்சிக்காக பொத்துவிலினுடைய கலை கலாச்சாரம் பாரம்பரியத்தை நோக்கி எங்களுடைய பயணத்தில் மிக முக்கியமான நபர்களை சந்திச்சிருக்கோம். மிக முக்கியமான விடயங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இங்கே வந்து எவ்வளவு அழகு முக்கியமோ அந்தளவுக்கு கலை கலாச்சார பாரம்பரிய விஷயங்களையும் பேணுதலாக பேணுகின்ற ஒரு சமுதாயமாக இந்த பொத்துவில் வாழ் சமூகம் இருக்குது. இந்த ஊருக்கும் அந்த மரபு ரீதியான தாக்கம் இன்னும் குறைந்த பாடில்லை அப்படிலாம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் எங்கே கலை கலாச்சார விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நாங்கள் தேடிக்கிட்டு வர நேரம் அண்மையில் நடக்கவிருக்கின்ற ஒரு கலை கலாச்சார நிகழ்வு தொடர்பான ஒரு ஒத்திகை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. எனவே அங்கே என்ன ஒத்திகை நடக்குது, யார் யார் இருக்கிறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேர்? அப்துல் கரீம். நீங்கள் யாராக இருக்கிறீங்க, இது பொறுப்பாக இருக்கீங்களா? ஓ, இந்த கலை கலாச்சார விழாவுக்கான ஏற்பாட்டாளராக நான் இருக்கின்றேன். எங்களுடைய மண்ணின் மகிமையை காட்டுகின்ற எங்களுடைய பாரம்பரியங்களை அடுத்த சந்தினருக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு விழா மிக உண்மையில் நடைபெறக்கின்றது. அதற்கான பயிற்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர் எங்களுடைய மூத்த வயதுடைய ஒரு கோலாட்ட பயிற்சியாளர் அண்ணாவியார். அண்ணாவியார், உங்களோட பேர்? முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில், எவ்வளவு காலமாக நீங்கள் அந்த பள்ளிக்கூடம் அந்த மிஷன் இந்த இறுகி ஆதியில் உண்டான பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி அடியில் பேர் மறந்த போல எனக்கு. எத்தனை வருஷம் இருக்கும் சுமார் நீங்கள் இந்த துறையில்? அதில் படித்தேனே, மட்டக்களப்பு கணவரிப்புள்ள மாஸ்டர் தான் அந்த அதில் படிப்பிச்சேன். அவர் தான் இந்த பொள்ளாடியை பழக்கினேன். இப்போ இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த பொள்ளாடியில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கிறாங்க? இப்போ பிள்ளைகள்லாம் பழகி விட்டுருக்கு வாராணிகளில். கலையை அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதா போராடிட்டுருக்கீங்க? இப்போ கூப்பிட்டா வந்தால் அடிக்கலாம். சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நாம் சொல்ல சொல்ல அவங்கள அடித்தாங்க. இப்போ ரெண்டு இரட்டையர்கள் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க. உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் எம்எல் முகமது அனிஃபா. அனிஃபா, உங்கள் பேர்? எம்எல் முகமது மக்பூல். ரெண்டு பேருமே இரண்டு சகோதரர்கள். இரண்டு பேருமே இரட்டைகள். ரெண்டு பேரும் ஒன்றாக தான் பிறந்த, ஒரே டேட் ஆஃப் பர்த் ஒன்றாக தான் இருக்கும். இரட்டை பிறவி. இரட்டை பிறவி. ரெண்டு பேரும் என்ன சார் செய்கிறீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் ஆசிரியர்கள். டீச்சர்ஸ் தான். எல்லோருமே படித்தவர்களாக இருக்காங்க சந்திக்கிறீங்க. நீங்கள் என்ன இந்த கலை விழாவுக்கு உங்களுக்கு என்ன சார்? நாங்கள் வந்து இந்த சித்திரங்களை எங்களோட ஆக்கங்களை இதுகளை மாணவர்களை காட்சிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஆக்கத்தை கொடுத்து அவர்கள் அவர்களையும் இப்படிப்பட்ட ஒரு கலைத்துறைகளுக்கு சித்திரக்கலையில் பயிற்சி பெற்ற ஆசிரியர். நான் வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயிற்சி பெற்ற. ஆனால் ரெண்டு பேருமே ஓவியர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறது. ஒரு அபூர்வமான ஒரு சந்திப்பு மையத்தான் இருக்குது இவங்களையும் பார்த்தது. இருவருமே இரட்டையர்கள், இருவருமே ஓவியர்கள். அந்த ஓவியத்துறையை இந்த ஊர்லேயே வளர்ப்பதற்காக ஒரு காரணகர்த்தாக்களாக இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பார்த்தா எல்லா துறைகளுமே இங்கே இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. கல்வி, கலை, ஓவியம் எல்லாவற்றுக்குமான ஆட்கள் தெரியாது.